வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது மலச்சிக்கல் பிரச்சனை. மலச்சிக்கல் பிரச்சனைக்கான தீர்வும் எளிய யோகா பயிற்சியை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் மலச்சிக்கல் பிரச்சனை ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ இன்றைக்கி வரக்கூடிய உடம்புல அதிகப்படியான பிரச்சனைக்கு, குறிப்பாக வயிறு சார்ந்த பிரச்சனைக்கு இந்த மலச்சிக்கல் தான் ஒரு முக்கியமான காரணம். மலச்சிக்கல் வர்றதுக்கு முக்கிய காரணம் என்னென்னு பார்க்கும்போது, நம்மளோட பாடியில் போதுமான ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியும், அதாவது ஸ்ட்ரெச்சஸ், யோகா, வாக்கிங், ஜாகிங், இது எதுவுமே பண்ணாமல் இருக்கும்போது நம்ம உடம்புல ஒரு வார்ம் பண்ணுறது இல்லை, அதாவது ஒரு ஹீட் இல்லை. அந்த ஹீட் இல்லை அப்படின்னா இந்த மாதிரியான மலச்சிக்கல் பிரச்சனை வர்றதுக்கு ஒரு முக்கிய காரணமாகவே இருக்கும். இந்த எக்ஸசைஸ்லாம் நம்ம தொடர்ந்து பண்ணும்போது நம்மளோட வயிறு எல்லாமே வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரெச் ஆகும், நல்ல ஒரு கம்ப்ரஸ் ஆகும். இதனாலையுமே வந்து நல்ல பிளட் ஃப்ளோ இருக்கிறதுனால இந்த மாதிரியான ப்ராப்ளம் வர்றதுலேருந்து நம்ம பாதுகாத்துக்க முடியும். கூடவே இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வேலை போலனால நம்ம வெளியில் தான் சாப்பாடு அதிகமாக வாங்கி சாப்பிட்டுருக்கோம். ஸோ ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸாக இருக்கட்டும், இல்லை ஸ்நாக்ஸ், சமோசா, ஃப்ரைட் ரைஸ், இது எல்லாமே நம்ம சாப்பிடும் போது இதில் மாவு பொருட்கள் அதிகமாக இருக்கும், நம்மளோட குடலில் போய் இது ஒட்டிக்குது. ஸோ நம்ம போதுமான அளவுக்கு தண்ணீரை நம்ம குடிக்கிறது இல்லை, இதனால் அது ஒட்டி இருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த மலச்சிக்கல் பிரச்சனை அதிகமாகும். இந்த மலச்சிக்கலை சேர்ந்து சேர்ந்து தான் நம்மளுக்கு பெரிய பிரச்சனையை கொண்டு போய் விட்டுருது. ஸோ ஆரம்பத்திலே இந்த பிரச்சனை நம்ம தவிர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கட்டாயம் இந்த மாதிரியான பிரச்சனை வந்து மீண்டு வர முடியும். மலச்சிக்கல் பிரச்சனைக்கு இன்னொரு முக்கியமான காரணம் அப்படின்னு பார்க்கும்போது, முன்னாடி நம்ம இந்தியன் டாய்லெட் தான் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்போ வந்து குடலில் ஒரு நல்ல அழுத்தம் இருக்கும், அதனால மோஷன் ஃப்ரீயாக போக முடியும். இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாரோட வீட்லேயும் வெஸ்டர்ன் டாய்லெட் தான் அதிகமாக இருக்குது. ஸோ அதில் வந்து சில டிப்ஸை வந்து ஒரு ஸ்டூலை வச்சு எப்படி நம்ம அந்த வயிற்றில் அழுத்தத்தை கொடுத்து நம்ம ஃப்ரீயாக மோஷன் போகிறதுன்றதை பற்றி டீட்டெயில்டாக கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம மோஷன் கரெக்டாக போகல அப்படின்னா நம்ம உடம்புல பல வியாதிகளை உண்டு பண்ணும். ஸோ அந்த டே ஃபுல்லாக நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாகவும் இருக்கும், அந்த பொழுது நல்லாவே போகாது. இப்போ ஒரு சின்ன உதாரணம் பார்ப்போம். இப்போ நம்ம டாய்லெட்டில் உட்காந்துருக்கும் போது இந்த பொசிஷனில் வெஸ்டர்ன் டாய்லெட்டில் உட்காரும் போது நம்மளோட வயிறு வந்து ரொம்ப அழுத்தம் இல்லாமல் இருக்கும், கம்ப்ரஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்டூல் மாதிரி ஏதாச்சும் ஒரு சப்போர்ட் வச்சுக்கும் போது நல்ல ஒரு அழுத்தம் இருக்கும். ஸோ இந்த பொசிஷனில் நம்ம நார்மலாக வெஸ்டர்ன் டாய்லெட் இருந்தது அப்படின்னா சின்ன ஒரு ஸ்டூல் மாதிரி ஒரு சப்போர்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த ஹைட் கம்ஃபர்டபுளாக இருக்கும், மினிமமாக ஒரு ஹைட்டில் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டு இதில் நம்ம யூஸ் பண்ணும்போது வயிறு வந்து நல்லா அழுத்தம் இருக்கும், மோஷன் வந்து ஃப்ரீயாக போகிறதுக்குமே இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ மலச்சிக்கல் பிரச்சனைக்கான காரணம் என்னன்றதை எல்லாத்தையுமே நான் டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கான தீர்வு என்ன அப்படின்னா, தினமும் நம்ம கொஞ்ச நேரம் யோகா பயிற்சியோ வாக்கிங் எக்ஸசைஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நம்ம உடம்புல போதுமான ஹீட் கிடைக்கும். சன்லைட் படுறதுனால விட்டமின் டியும் கிடைக்கும். நம்ம உடம்புல போதுமான அளவுக்கு ஹீட் இருந்ததுன்னா இந்த மாதிரியான பிரச்சனைலேருந்து நம்ம தற்காத்துக்க முடியும். ஸோ நல்ல சத்தான பொருட்கள், கூடவே வந்து நம்ம அதிக நார்ச்சத்து உள்ள பொருள்லாம் நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நாட்டு காய்கறிகள், கோவக்காய், அவரைக்காய், புடலங்காய், பீர்க்கங்காய், ஸோ இந்த மாதிரி நாட்டு காய்கறிகள் அதிகமாக நம்ம கீரைகள் இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும் போது நம்ம உடம்புல அதிகமான ஒரு நார்ச்சத்து இருக்கும் போது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லேருந்து நம்ம கட்டாயம் மீண்டு வர முடியும். இப்போ இந்த வீடியோவில் காட்ட போகிற சில எளிய பயிற்சிகளை நம்ம தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது கட்டாயம் இந்த பிரச்சனைலேருந்து முற்றிலுமாக மீண்டு வர முடியும். ஸோ இது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் அனைத்து வயதினருக்கும் ஏற்றாறு போல தான் இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ். இந்த மாதிரியான பொசிஷனில் நின்றுக்கோங்க, கையை இடுப்பில் வைங்க, அப்படியே ஸ்லோவாக அப்படியே ரொட்டேட் பண்ணுங்கள். ஸோ இது பண்ணும்போது நல்ல ஒரு பிளட் ஃப்ளோ இருக்கும். ஸோ பெல்விக் ஏரியாலையும் நம்மளோட இடுப்புலையும் ஸ்டொமக்கில் நல்ல பிளட் ஃப்ளோ இருக்கிறதுனால இந்த கான்ஸ்டிபேஷனுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். ஸோ அப்படியே ஸ்லோவாக பண்ணுங்கள். ஸோ 10 count அப்படியே இந்த டைரெக்ஷனில் பண்ணுறோம். ஸோ இதை பண்ணி முடிச்சோன்னா அப்படியே ஆப்போசிட் டைரெக்ஷன் பண்ணுங்கள், ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அதே போல் ஆப்போசிட் சைட் நல்லா அந்த ஸ்ட்ரெச்சை ஃபீல் பண்ணணும். எவ்வளோ மேக்ஸிமம் முடியுதோ அவ்வளோ வந்து நல்ல ஒரு ரொட்டேஷன் கொடுக்கணும். ஸோ பிளட் ஃப்ளோ நல்லாயிருக்கும், நம்மளோட ஸ்டொமக்லேயும் வந்து நம்மளோட இன்டென்ஸ்டைன் எல்லாமே நல்லா ஒர்க் ஆகும். ஸோ இதில் அப்படியே ஒரு 10 count பண்ணுங்கள், ஆ ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்க்க போகிறது செகண்ட் எக்ஸசைஸ். கையை நீட்டிக்கோங்க. ஸோ கால் அப்படியே டச் பண்ணுங்கள் மாற்றி மாற்றி. இப்போ நம்ம டச் பண்ணும்போது என்ன ஆகும், வயிற்றில் ஒரு நல்ல கம்ப்ரெஷன் இருக்கும், நல்ல பிளட் ஃப்ளோ இருக்கும், ஈஸியாக ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ இதனால் கான்ஸ்டிபேஷன் பிரச்சனைக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். கண்டினியூஸாக இந்த இதை வந்து ஒரு 20 counts நீங்கள் பண்ணலாம். ஒரு 5 seconds ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி 3 sets பண்ணும்போது நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது, ஸோ இந்த மாதிரியான பொசிஷனில் நின்றுக்கோங்க, காலை கொஞ்சம் நல்லா தள்ளி வச்சுக்கோங்க. ஸோ காலை திருப்பியாச்சு, அப்படியே ஸ்லோவாக பொசிஷனில் அப்படியே உட்காருங்க. ஸோ எவ்வளோ தூரம் உட்கார முடியுதோ அந்த பொசிஷனில் அப்படியே செஸ்ட்டுக்கிட்ட கை அப்படி வைங்க. ஸோ இந்த பொசிஷனில் அப்படியே ஹோல்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த பொசிஷனில் அப்படியே ஹோல்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஷிவரிங் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா மேலே வரலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் என்னால் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் கீழே போகலாம். எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த பெயினை தாங்குற அளவுக்கு பண்ண முடியுதோ, ரொம்ப பெயினாக இருந்தால் நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம் ஹைட்டை. ஸோ அந்த பொசிஷனில் அப்படியே ஹோல்ட் பண்ணும்போது நல்ல ஒரு பிளட் சப்ளை இருக்கும் ஸ்டொமக்கில். ஸோ நல்ல ஒரு ஸ்ட்ரெச்சும் நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். ஸோ அப்படியே ஸ்லோவாக அப்படியே இந்த பொசிஷன்லேருந்து அப்படியே மேலே வாங்க. ஸோ இந்த போஸ்மே வந்து நம்ம மலச்சிக்கலுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். இப்போ இந்த மாதிரி ஒரு வால் சப்போர்ட்டோ இல்லைனா வந்து ஒரு டோர் சப்போர்ட் இருந்தால் எடுத்துக்கோங்க. ஸோ கையை இங்கே வந்து வைக்கும் போது நான் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு கவுண்ட் தெரியணுன்றதுக்காண்டி சொல்கிறேன். 1 2 இந்த பொசிஷன், அப்படியே ஸ்லோவாக 1 2 பொசிஷன், திருப்பி 1 2 பொசிஷன், இன்னும் கொஞ்சம் கீழே போக முடியும்னா 1 2 பொசிஷன். ஸோ இந்த லாஸ்ட் பொசிஷனில் வந்து ஒரு 10 seconds ஹோல்ட் பண்ணலாம். உங்களால் முடியல அப்படின்னா ஒரு 6 seconds ஓ 5 seconds எவ்வளோ முடியுதோ அதில் ஹோல்ட் பண்ணுங்கள். திருப்பி ஸ்லோவாக அப்படியே பேக், 1 2 1 2 திருப்பி 1 2. இது பண்ணும்போது நல்ல ஒரு கம்ப்ரெஷன் இருக்கும், நல்ல ஒரு பிளட் ஃப்ளோ இருக்கும்.
ஸோ இப்போ வயதானவர்களாக இருந்தால் எப்படி பண்ணணும்னா, ஸோ அவங்களால எவ்வளோ முடியுதோ அந்த மாதிரி ஒரு வால் சப்போர்ட் எடுத்துக்கிறோம். ஸோ அப்படியே ஸ்டார்ட் பண்ணுங்கள். 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 3, 4, 5 அப்படியே பேக் வாங்க. 1, 2, 3, 1, 2, 3, 1, 2, 3 நார்மலான பொசிஷன் வந்தாச்சு. ஸோ இந்த போஸ் நம்ம பண்ணும்போது நல்ல ஒரு பிளட் ஃப்ளோ இருக்கும், நல்ல ஒரு ஸ்ட்ரெச் இருக்கும் ஸ்டொமக் ஏரியாவில். ஸோ இது கண்டினியூஸ் ப்ராக்டிஸில் நல்ல ஒரு ரிலீஃபுமே இருக்கும். அடுத்து ஹிப்பில் வந்து ஒரு நல்ல ஸ்ட்ரெச்சும் பெல்விக் ஏரியாவில் ஒரு நல்ல பிளட் சர்க்குலேஷன் கொடுக்கறதுக்கான பயிற்சி தான். படுத்துக்கோங்க. அப்படி கையை வந்து கீழே நல்லா அப்படி வச்சாச்சு, காலை அப்படி வச்சுருக்கோங்க. ஸோ காலை வந்து அப்படியே வலது பக்கம் அப்படியே சாயிங்க. ஸோ தலை வந்து இந்த பக்கம் திரும்பணும். திருப்பி அப்படியே பேக் டு பொசிஷன் வந்துடுங்க. திருப்பி அந்த பக்கம், திருப்பி அதே மாதிரி பேக் டு பொசிஷன், திருப்பி ரைட் சைட், திருப்பி அப்படியே பேக் டு பொசிஷன் லெஃப்ட் சைடு. ஸோ இதை நம்ம கண்டினியூஸாக பண்ணும்போது என்ன ஆகும்னா, நல்ல ஒரு பிளட் சப்ளை வந்து நம்மளோட ஸ்டொமக் ரீஜனில் இருக்கும். ஸோ நல்ல பிளட் சப்ளை இருக்கிறதுனால இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமுக்கு இதுவுமே ரொம்ப சப்போர்ட் பண்ணும். ஸோ இதில் வந்து ஒரு 20 கவுண்ட் நீங்கள் பண்ணலாம். போத் சைட் 10 கவுண்ட் நீங்கள் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஒரு 5 செகண்ட்ஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி கண்டினியூஸாக ஒரு 3 to 4 செட்ஸ் பண்ணும்போது நல்ல ஒரு ரிலீஃப் இருக்கும். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது மாலாசனா. இந்த பொசிஷன் வந்துருங்க. காலை எவ்வளோ முடியுதோ அவ்வளோ நல்லா திருப்பி வச்சுக்கோங்க. கையை வந்து இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரெச் கொடுக்கணும். கையை அப்படி நார்மலாக வச்சிங்க அப்படின்னா ஃபுல் ஸ்ட்ரெச் ஆகாது. கையில் வந்து ஒரு ப்ரெஷர் கொடுத்து நல்ல ஒரு ஸ்ட்ரெச் பண்ணணும். இந்த ஸ்ட்ரெச் பண்ணும்போது நம்மளோட பெல்விக் ஏரியாவும் லோவர் அப்டமனும் நல்ல ஒரு ஸ்ட்ரெச் இருக்கும், நல்ல பிளட் சப்ளை இருக்கும். ஸோ இது கான்ஸ்டிபேஷனுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு ஆசனம் தான். ஸோ இந்த பொசிஷனில் அப்படியே ஹோல்ட் பண்ணணும். கை அப்படி வச்சுக்கோங்க, நல்ல ஒரு ஸ்ட்ரெச்சில் அப்படியே ஹோல்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த பொசிஷனில் வந்து ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணுறீங்க. திருப்பி அப்படியே ஒரு 5 செகண்ட்ஸ் ரெஸ்ட்டு. திருப்பி அதே போல் கண்டினியூஸாக வந்து ஒரு 4 செட்ஸ் பண்ணும்போது ஒரு நல்ல ரிலீஃப் இருக்கும். ஸோ இந்த பொசிஷனில் அப்படியே ஹோல்ட் பண்ணணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கவாச்சலாசனா. ஸோ இந்த மாதிரியான பொசிஷனில் உட்காந்தாச்சு. இந்த காலை அப்படியே இங்கே ஸ்ட்ரெச் பண்ணும்போது இந்த பக்கம் அப்படியே திரும்பணும். திருப்பி அப்படியே பேக் டு பொசிஷன். ஸோ இதையும் நம்ம அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு வயிற்றில் ஒரு நல்ல கம்ப்ரெஷன் இருக்கும், நல்ல ஒரு பிளட் சப்ளை இருக்கும். நம்மளோட ஹீல் கீழே ஃபுல்லாக போட்டிருக்கணும். ஸோ நம்மளோட லெக் இந்த மாதிரியான பொசிஷனில் வச்சுக்கோங்க. திருப்பி இன்னொரு முறை சொல்கிறோம், நீங்கள் காலை வந்து இதில் அப்படி ஸ்ட்ரெச் பண்ணும்போது இதில் ஒரு ப்ரெஷர் கொடுக்கணும். ஸோ தலையை இந்த பக்கம் திருப்பிக்கணும். திருப்பி பேக் டு பொசிஷன் வந்ததுக்கப்புறம் இதை ரிலீஸ் பண்ணணும். திருப்பி இதை அப்படியே சப்போர்ட் பண்ணி இதில் ஒரு ப்ரெஷர் கொடுத்து இந்த பக்கம் திருப்புங்க. இதே மாதிரி கண்டினியூஸாக ஒரு 4 செட்ஸ் நம்ம பண்ணும்போது நல்ல ரிலீஃப் இருக்கும். இப்போ பார்த்த எல்லா பயிற்சியுமே அனைத்து வயதினரும் செய்யக்கூடிய வகையில் மிக எளிமையாக தான் இருக்கும். இதை தொடர்ந்து பண்ணும்போது நம்ம மலச்சிக்கல் பிரச்சனையிலேருந்து கட்டாயம் மீண்டு வர முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கும்னு நம்புகிறோம். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பதிவிட எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.